ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து எல்லாேருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் அதுக்கான எஸ்எம்எஸ் எதுவும் வரல ஃபோன் கால் வரலன்ட்டு ரொம்ப வரையும் பண்ணிக்காதீங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் உங்களோட ஃபோன் வந்து எப்போவுமே ஆன்ல வச்சுட்டு இருங்க அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா டிஸ்டிக்டுமே வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ளேஸில் போட்டிங்களோ அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் காலோ இல்லை வந்து அகைன் வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வரும் ஸோ இது எந்த டைமில் வருதுன்ட்டு நமக்கு சொல்ல முடியாது எனக்கு கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீங்கள் இந்த ப்ளேஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்களே உங்களோட பிளேஸ் என்ன அது மாதிரிலாம் கேட்பாங்க நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட ப்ளேஸை சொல்லுங்கள் இங்கே வந்து உங்களோட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இந்த ஒரு பிளேஸ் பர்டிகுலரான பிளேஸை சொல்லிவிட்டு அங்கே ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ நான் டிகிரிலாம் முடிச்சிருக்கிறனால சிக்ஸ் டு எயிட் ஹேண்டில் பண்ணணும் அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வர ஒரு இருபது பிள்ளைகளை வந்து போய்ட்டு நேம் லிஸ்ட் எடுக்க சொன்னாங்க ஸோ நான் அதையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துருக்கான்ட்டு பாருங்கள் இல்லைன்னா உங்களோட ப்ளேஸில் வந்து நீங்கள் எந்த ப்ளேஸ்க்கு போட்டிருக்கீங்களோ அங்கே இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற அந்த ஹெச்எம் கிட்டே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு எந்த இதுவும் வரல அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் எல்லாம் கிளாக்கு முடிஞ்சவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் இருந்தீங்கன்னா அது வந்து டோக்கன் பேஸில் வந்து பண்ணுவாங்க ஒரு டூ பேட்ச் இல்லை த்ரீ பேட்ச் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஆட்களை பொறுத்து தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப ஒரு பேச்சில் ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க இதனுடைய சேலரி எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து கன்வீனியன்ட்டாக பண்ண முடியுமா பெஸ்ட்டாக பண்ண முடியுமா எல்லாமே வந்து கேட்பாங்க இப்போ டுவெல்த் வரையும் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்னா ஒன் டு ஃபிஃப்த்து நான் எடுக்கிறேன்ட்டு நீங்கள் வந்து ஓகே சொல்லிக்கோங்க டிகிரி முடித்தவங்க சிக்ஸ் டு எயிட்டு இல்லைனா வந்து டிகிரி முடித்தவங்க ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியான ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதிலே வந்து சொல்லிவிடுவாங்க ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த பேஸில் இருக்கும் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு எனக்கு வந்ததை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எதுக்காக வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலாக கேட்பாங்க இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டினாவோ ஆவோ இல்லை வந்து இந்த சிலபஸ் அந்த சிலபஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது எதுக்காக இது பண்ணிங்க உங்களோட சுச்சுவேஷனை வந்து அவங்க கேட்பாங்க ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கும் ஒரு போல் லெட்டர்ஸில் இருக்கும் இது வந்து ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த ஃபைவ் ஆப்ஷன்ஸ் வந்து தான் நீங்கள் பெரும்பாலும் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன்று சொல்கிறேன் முழுமையாக உடன்படுகிறேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் வந்து உடன்படுகிறேன் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உடன்படவோ அல்லது மறுக்கவோ இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மறுக்கிறேன் லாஸ்ட் ஒன் முழுமையாக மறுக்கிறேன் இப்போ வந்து நான் அந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுமே வந்து இந்த பெஸ்டில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூ கொஸ்டின்ஸ் ஒன்று சொல்கிறேன் ஒரு சாவத்திரி பாயின்றவங்க அவங்க வந்து ஸ்கூ ஒரு நல்ல டீச்சர் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் சேரும் சகதியமாகவே எப்பயும் இருக்கும் அவங்க அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லாம் வந்து ஒரு மாதிரி சேரும் சகதியமாகவே அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேறு ஒரு மாற்று உடையும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி போகிறப்போ அவங்களுடைய நேரில் இருக்கிறவங்க ரோடில் பார்க்குறவங்கெல்லாம் வந்து அவங்கள ஒரு மாதிரி அருவிருப்பாகவே பார்த்தாங்க இவங்க இவ்வளோ ஒரு டர்ட்டியாக இருக்காங்களே அப்படின்ட்டு ஆனால் அவங்க அதையும் வரி பண்ணிக்காமல் பிள்ளைகளுக்கு தன்னால் முடிஞ்சதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும்ன்ட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த சகிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க கடைசியாக வந்து ஒரு நல்ல டீச்சராக இருந்து ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஃபைவ் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்தேன் இல்லையா இதில் வந்து உங்களோட கருத்து என்ன அவங்கள பண்ணது சரியா அப்படின்றது வந்து அந்த ஃபைவ் ஆப்ஷன்ஸ்லேருந்து எதனா ஒன்றும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற பையன் சில சுச்சுவேஷனால் அவன் என்ன பண்ணானா ஒரு ஃபைவ் மார்க் டென் மார்க் விட்டுவிட்டான் ஏன் விட்டுட்டானா அவனோட மார்க் எதனால் ரெடியூஸ் ஆச்சுன்னா அவன் வந்து இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறோம்னா அவன் வந்து அதை அப்படியே மக்கப் பண்ணி எழுதாமல் அவனோட க்ரியேஷனில் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதினால ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நீ எழுதலை அதனால தான் அவனுக்கு நான் மார்க் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்றாரு ஸோ இதனோட இதனால் உங்களோட கருத்து என்னன்றது இந்த ஃபைவ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் தெரிவிக்கணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரியான பேஸிலே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இதுலேயும் எதனால் உங்களுக்கு டவுட்டுன்னு தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதனால் யாரும் ரொம்ப டஃப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளால் எப்படி அட்டன் பண்ண முடியும்னு யாரும் நினைக்காதீங்க ஒரு ஆசிரியராக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய கைண்ட் ஆஃப் திங்கிங் தான் அவங்க வந்து கேட்பாங்க அதனால் யாருமே வந்து இன்னும் ஒரு காமாக நான் ஆன்சர் நம்மக்கிட்ட ஓரல் டெஸ்ட் வைக்கிறப்பவோ இல்லை ரிட்டன் எழுதுகிறப்பையோ வந்து கரெக்டாக அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபைவ் ஆப்ஷனில் இருக்கு இல்லைங்களா முழுமையாக உடன்படுகிறேன் உடன்படுகிறேன் உடன்படவோ மறுக்கவோ இல்லை மறுக்கிறேன் முழுமையாக மறுக்கிறேன் இந்த ஃபைவ்ல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டிக் பண்ணி முடிங்க ஆல் தி பெஸ்ட் அட்டன் இது அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த ஜாப் கிடைக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இதில் வந்து வராதவங்களுக்கு மேலும் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எல்லா டிஸ்டிக்லயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது மாதிரிலாம் படிக்கிற இதெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் வந்து ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணுன்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ